Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்மைலி சமையல் சேனல்ல பார்க்க போற ரெசிபி எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கத்திரிக்காயை நாலாவதுலேருந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் எண்ணெயில் 75% வதங்கணும். இந்த கத்திரிக்காய் வந்து எனி டைப் ஆஃப் கத்திரிக்காய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை கத்திரிக்காய் இருக்குது, வயலட் கலர் கத்திரிக்காய் இருக்குது. நீங்கள் என்ன கத்திரிக்காயில் வேணாலும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெந்தயமும் கடுகும் சேர்த்து தாளிச்சிருங்க. சின்ன வெங்காயம் 10, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வேகணும். ரெசிபி சின்ன வெங்காயத்திலேயே ட்ரை பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா பழுத்த தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்றதா இருந்தால் தக்காளியை மிக்சியில் அடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெசிபிக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து புளித்தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி வச்சுங்க. 2 கொதி நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக கத்திரிக்காயை சேர்த்து 1 விசில் வச்சு இறக்க போகிறோம். இப்போ கத்திரிக்காயும் சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து 1 விசில் வச்சு இறக்கிட்டிங்கனாவே சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். உங்களுக்கு சீக்கிரமாக வச்சு காமிக்கணுன்றதுக்காண்டி வந்து குக்கரில் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் மண் பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா மண் பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.